மாணவர்களே, பத்தாம் வகுப்பு இயல் மூன்று கவிதை பேழை மலைப்படுகடம் பகுதி இரண்டு. சென்ற வகுப்பில் ஆற்றுவடை என்றால் என்ன? மலைப்படுகடம் பெரும் கௌசிகனார் அவரை பற்றிய நூற்குறிப்பு. நூல்வெளி, நுழையும் முன் ஆகியவற்றில் உள்ள கருத்துக்களை பார்த்தோம். இன்று பாடல், பாடலின் பொருள், சொற்பொருள், இலக்கண குறிப்பு ஆகியவற்றை காண்போம். முதலில் பாடலை கவனியுங்கள். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒல் இனார் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கழை நரலும் ஆரிப்படுக்கர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எழுதி நோனாச்செறிவின் வலம்படு நோன்தால் மானா விரல்வேல் வைரியம் எனினே நுங்கில் போல நில்லாது புக்கு கிழவிற்போல கேளாது கிழியி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்கண் வேவையோடு குருவுக்கண் ஈரடி பொம்மல் பெருகுவீர். மலைப்படுகடம் அடி 158 169 வரை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பாடலின் பொருளை இப்பொழுது காணலாம். அதாவது, நன்னன் புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சீரிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதல். அப்படி அவர்கள் எவ்வாறு வழிபடுத்துகிறார்கள் என்பதை பற்றி இப்பாடலில் காணலாம். அன்று அவன் அசையி, அதாவது அங்கேயே பகலில் இலை பாரி அல் சேர்ந்து அல்கி. அல் சேர்ந்து என்றால் இரவில் சேர்ந்து, அல்கி என்றால் தங்கி, இரவில் சேர்ந்து தங்கி கன்று எரி எரியும் நெருப்பு ஒன் இனார் ஒளிரும் பூங்கொத்து கடும்போடு மலைந்து சுற்றத்தாரோடு அணிந்து கொண்டு சேர்ந்த செயலை, அதாவது சிவந்த பூக்களை கொண்ட அசோக மரத்தினை உடைய செப்பம் போகி சரியான பொருத்தமான பாதையில் சென்று அலங்கு கழை நாளும் அசையும் மூங்கில்கள் ஒலிக்கும் ஆரிப்படுகர் அருமையான பள்ளம் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எழுதி மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடைந்து பாக்கம் எழுதி நோனாச்செறிவின் வலம்படு வெல்ல முடியாத போர்க்களத்தில் வெற்றி கொண்டு நோண்டால் வலிமையான முயற்சி மானா விரல்வேல் மானமும் வெற்றியும் கொண்ட மன்னன், எந்த மன்னன்? நன்னன் என்ற மன்னன். வைரியம் எனினே கூத்தர்கள் என்று கூறினால் நும் இல் போல உங்களது இல்லம் போல நில்லாது புக்கு தயக்கமின்றி உள்ளே நுழைக கிழவேற் போல உறவினர்கள்
போல. கேளாது கிழியி கேட்காமலே பழகுவார்கள். சேற்புலம்பு அகல இனிய கூறி, அதாவது துன்பம் தீருமாறு இனிமையானவற்றை கூறி, பருவுக்குறை பொழிந்த பெரிய கரித்துண்டுகளில் போடப்பட்ட நெய்க்கண் வேவையோடு நெய்யினில் உருவாக்கப்பட்ட உணவோடு குருவுக்கண் ஈரடி பொம்மல் வன்மையான தினைச்சொற்றை பெருகுவீர் பெருகுவீர்களாக. இவ்வாறு கூத்தனை மற்றொரு கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் மற்றொரு கூத்தரை எவ்வாறு வழி அனுப்பி வைக்கிறார், எவ்வாறு ஆற்றுப்படுத்தி வைக்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பாடலில் உள்ள பொருளை காணுங்கள். நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதல். அதாவது எந்த இடத்திற்கு சென்றால் என்ன உணவு கிடைக்கும் என்பதை ஒரு கூத்தர் மற்றொரு கூத்தருக்கு எவ்வாறு வழிபடுத்தி அனுப்புகிறார் என்பதை பற்றி இங்கே காணலாம். அப்படி நன்னன் என்ற மன்னனை புகழ்ந்து பாடுவதற்காக ஒரு கூத்தர் ஒருவர் செல்கிறார். அப்பொழுது அந்த கூத்தரை வழிபடுத்துவதற்காக மற்றொரு கூத்தர் இந்த இடத்திற்கு சென்றால் எவ்வகையான சோறு கிடைக்கும் என்பதை பற்றி இங்கே வழிபடுத்தி ஆற்றுப்படுத்தி அனுப்புகிறார். அதாவது எவ்வாறு செல்ல வேண்டும் என்றால், இரவில் இளைப்பாரி செல்லுங்கள், பகலில் இளைப்பாரி செல்லுங்கள் என்கிறார். அப்படி பகல் நேரத்தில் ஓர் இடத்தில் அமர்ந்து இளைப்பாரிவிட்டு ஓய்வெடுத்துவிட்டு செல்லுங்கள் என்கின்றார். இரவில் சேர்ந்து தங்குங்கள். அப்படி நீங்கள் இரவில் தங்கும்போது ஓர் இடத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக தங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். எரியும் நெருப்பைப் போல ஒளிரும் பூங்குத்துகளை சுற்றத்துவாரோடு அணிந்து கொள்ளுங்கள். அதேபோன்று எரியும் நெருப்பை போன்றும் ஒளிரும் பூங்குத்துகளை போன்றும் சுற்றத்தாரோடு அணிந்து கொள்ளுங்கள், உறவினரோடு சேர்ந்து அணிந்து கொள்ளுங்கள். சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள். நீங்கள் செல்லும் பாதை எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் இங்கே விளக்கியுள்ளார். அப்படி நீங்கள் செல்லும் பாதையானது சிவந்த பூக்களை கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள். அசையும் மூங்கில்கள் ஓசை எழும்பும். அப்படி செல்லும்போது அந்த பாதையில் அசையும் மூங்கில்களின் ஓசை எழும். கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றியூரை அடையுங்கள். அப்படி அந்த வழியாக சென்றால் கடினமான பாதையை சென்று மலைச்சரிவில் ஓர் சிற்றூர் இருக்கும். அந்த சிற்றூரை நீங்கள் அடையுங்கள். அங்கு உள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். அப்படி அந்த சிற்றூருக்கு நீங்கள் சென்ற பிறகு அங்கு மானமும் முயற்சியும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் நாங்கள் என்று அவர்களிடம் கூறுங்கள் என்கிறார். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள். அப்படி நன்னனின் கூத்தர்கள் என்று கூறிய பின்பு நமது வீட்டிற்குள் நாம் எப்படி செல்வோமோ அதுபோல அவர்களுடைய வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும்.
அப்படி உரிமையோடு செல்லுங்கள் என்கின்றார். உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர். அப்படி நீங்கள் செல்லும்பொழுது அவர்கள் உறவினர்கள் போலவே உங்களோடு பழகுவார்கள். நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர். அப்படி நீங்கள் நீண்ட இந்த கடுமையான பாதையை கடந்து வந்ததை அவர்கள் நம்முடைய துன்பம் தீரும் அளவிற்கு இனிமையான சொற்களில் அவர்கள் பேசுவார்கள். அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினைச்சொற்றையும் உணவாக பெறுவீர்கள். அப்படி நீங்கள் அங்கே தங்கி இருக்கும்போது நெய்யில் வெந்த மாமிசம் இறைச்சி கறியையும் பொரியலையும் தினைச்சொற்றையும் நமக்கு உணவாக தருவார்கள். அப்படி அந்த உணவை வாங்கி ருசித்து சாப்பிடுங்கள் என்று ஒரு கூத்தன் மற்றொரு கூத்தனை ஆற்றுப்படுத்துகின்றான். இலக்கண குறிப்பு: அசை கிழி சொல்லிசை அளபடை பருவுக் குருவுக் கண் செயலிசை அளபடை. முதலில் இருப்பது சொல்லிசை அளபடை, இரண்டாவதாக இருப்பது செயலிசை அளபடை. இப்பாடலில் உள்ள சொல்லும் பொருளும் அசை இலைப்பாரி, கடும்பு சுற்றம், ஆரி அருமை, வைரியம் கூத்தர், ஈரடி திணை, அல்கி தங்கி, நரலும் ஒலிக்கும், படுகர் படுகர் என்றால் பள்ளம், வேவை வெந்தது, பொம்மல் சோறு. இப்படி ஒரு கூத்தனை மற்றொரு கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தர் ஆற்றுப்படை என்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி மாணவர்களே.